வணக்கம் தமிழா. ஸோ நம்முடைய தமிழா எஸ் அகாடமியில் ஸோ 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கணும்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டேலி ஒரு வீடியோ ஸோ அதை ஒரு கொஸ்டின் அவர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 60 நாட்கள் இலவச பயிற்சிக்கு நிறைய பேர் ஆதரவு தரீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கண்டினியூ வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்ஸும் பதிவு பண்ணிட்டு தான் வரீங்க. ரொம்ப ரொம்ப அனைவருக்குமே நன்றி. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க ரெடி ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் அப்படின்னா 1/4/2023 அன்று நடந்த JRO தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை பார்க்க போறோம். இன்னைக்கு டே 16. ஓகே, 16வது நாளாக இது தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூவா நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ சில தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 27 கொஸ்டின் கேட்குறாங்க, சிலதுல பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின் தான் இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ தான் கேட்குறாங்க, 25 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஓகேவா, சிந்த தேர்வுலையும் பார்த்தா 25 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அந்த 25 கொஸ்டினும் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழா ஐஎஸ் அகாடமி யூடியூப்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிக்னலும் கிளிக் பண்ணுங்க. ஓகே சார், நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ குரூப் 4 BO தேர்வுக்காக ஸோ மொத்தம் 100 தேர்வுகள் கொண்டதாக இருக்கும். ஸோ இந்த தேர்வுகள் அனைத்தும் பார்த்தா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், உங்களுடைய மார்க்கு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இது வந்து சிலபஸ் படியே உங்களுக்கு இந்த மாதிரி தேர்வு அனைத்துமே இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் அனைத்துமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 7500 8% வட்டி வீதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எனக்கு எவ்வளோ வரும், 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஓகே, 7500 7500 என்னது அசல். ஓகே, வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ 8%. ஓகே, காலம் எனக்கு எவ்வளோ 1 வருடம் 6 மாதம் 1 வருடம் 6 மாதம். அப்போ 1 வருடம் 6 மாதம் எப்படி சொல்லலாம், 1.5 வருஷம் சொல்லலாம், எவ்வளோ 1.5 சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 18 மாதம்னு சொல்லலாம். ஓகேவா, ஆண்டில் சொன்னோம்னா 1.5 வருஷம், மாசத்துக்கு சொன்னோம்னா 1 வருஷம்னா 12 மாதம், இங்கே 6 மாதம் 12 மாதம். அப்போ எப்படினாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் 1.5 வச்சு ஆன்சர் பண்ணாலும் சரி தான், 18 மாதங்கள் போட்டீங்க அப்படின்னா மேலே என்ன பண்ணும், மேலே 18 போட்டால் கீழே 12 போடுற மாதிரி இருக்கும். ஓகே, 18 மாதம் எப்படி எழுதுவோம், 18/12 அப்படின்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த 1.5 நம்ம என்ன பண்ணலாம், 1.5 போட்டுக்கலாம். நீங்கள் ஆண்டுனா 1.5 யூஸ் பண்ணுங்கள், மாதங்கள் யூஸ் பண்ணால் கீழே 12 போடணும், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம மாதமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தா 1.5 வரல, வேறு ஏதோ வந்து என்ன பண்ணுறது, நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம். ஓகே, மாதங்கள் பெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்போம். மாதம் எவ்வளோ, 18 மாதம், 18 மாதம்னா 18/12. ஸோ ஓகே, என்ன கேட்டாங்க, தனி வட்டி. ஓகேவா, தனி வட்டி டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே பாருங்கள், ஃபார்முலா அது SA = BNR/100. ஓகே, SA மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அசிலனுக்கு எவ்வளோ 7500 கீழே 100 போட்டுக்கு, 7500 இன்ட்டு எத்தனை வருஷம் என்னங்கிறது 18 மாதமா, 18 மாதம் என்னது 18/12. ஸோ 18 மேலே போடுங்க, 12 கீழே போடுங்க. இன்ட்டு வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ 8%. ஓகேவா, இப்போ அடிக்கலாம், 2 0க்கு 2 0. அடுத்து 3/18 2/12 1/2 4/2 8. ஓகே, அடுத்து 1/12 12 × 75 எனக்கு எவ்வளோ வரும், 12 × 75 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 900 வரும். ஸோ அப்போ தனி வட்டி தொகை எனக்கு எவ்வளோ வரும், 900 ரூபா. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ தனி வட்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஃபார்மா தான் சரி, நல்லா தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம், அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ 900. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காகும் எனில் எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கான சதவீதம் எனக்கு எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ இங்கே ரெண்டு விஷயங்கள், ஒன்றுனாக்கு 8 ஆண்டுகள், அடுத்து 2 மடங்கு, 8 ஆண்டுகள் 2 மடங்கு. அப்போ தனி வட்டி வீதம் எனக்கு, வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ கேட்டான். அப்போ தனி வட்டி வீதம் எனக்கு எவ்வளோப்பா கண்டுபிடிக்கலாமா, ஒன்றுமே இல்லை. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, மடங்கு கொடுத்துட்ருக்காங்க, ஆண்டு கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. ஓகேவா, மடங்கு கொடுத்துட்டு ஆண்டு கொடுத்தாங்கன்னா வட்டி வீதம் கேட்பாங்க, இல்லைன்னா மடங்கு கொடுத்துட்டு வட்டி வீதம் கொடுத்தாங்கன்னா ஆண்டுகள் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ மடங்குங்கிறது காமன்,
ஆண்டு கொடுத்தா தனி வட்டி விகிதம் கேட்பாங்க, வட்டி கொடுத்தானா ஆண்டு கேட்க ஆண்டு கேட்பாங்க, அவ்வளோ. ஸோ ரெண்டுக்குமே காமனானது தான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபார்மேட் மெத்தடில் கேட்டுனா ஃபார்முலா சொல்கிறோம். ஸோ n மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை n அல்லது r. ஓகே, இது வந்து பொதுவான ஃபார்முலா. ஸோ மடங்குக்கு வந்து எப்பயும் போல் காமன் தான், என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஆர். ஓகேவா, காலம் கொடுத்தாங்கன்னா கால மதிப்பை கீழே போடுங்க, வட்டி விதம் கொடுத்தாங்கன்னா வட்டி விதம் கீழே போடுங்க, போதும். ஓகேவா, அப்போ என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை என் ஆர் அல்லது ஆர். ஓகே, பாருங்க இங்கே எத்தனை மடங்கு சொல்கிறாங்க, ரெண்டு மடங்கு. அப்போ என் மதிப்பு எவ்வளோ, ரெண்டு. ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று இன்ட்டு நூறு வகுத்தல். ஓகே, காலம் தானே கொடுத்தாங்க, அப்போ கால மதிப்பு மட்டும் போடுங்க, காலம் எனக்கு எவ்வளோ எட்டு. ஓகே, அப்போ காலம் கொடுத்தாலும் வட்டி விதம் கேட்டுருப்பாங்க. இப்போ அடிங்க, நூறுரூபாய் எட்டு அடித்தவ்வளோ வரும், ஓர் எட்டா எட்டு மீதி ரெண்டு இருபதில் ரெண்டு எட்டா பதினாறு மீதி நாலு ஜீரோ செத்த நாற்பது இங்கே பாயிண்ட் வைப்போம் எட்டா நாற்பது. ஸோ ஆன்சர் எங்கள் வரும் 12.5%. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யாவது என்ன ஃபார்முலா, என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை என் அல்லது ஆர். ஓகே, இன்னும் நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஓகே எத்தனை மடங்கு சொல்கிறாங்க, ரெண்டு மடங்குனா நூறுனு வச்சுக்கணும், ரெண்டு மடங்குனா நூறு, மூணு மடங்குனா இரநூறு, நாலு மடங்குனா முந்நூறு. ஸோ அது மாதிரி யாவச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ரெண்டு மடங்கு எனக்கு எவ்வளோ, நூறு வகுத்தல் எட்டு. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 12.5%. ஸோ அவ்வளோ முடிஞ்சு, ரொம்ப சிம்பிளானதான். இங்கே என்ன பண்ணும், இந்த இரு மடங்குனா நீங்கள் எவ்வளோ போடணும் யாவச்சுக்கணும், இரு மடங்குனா நூறு போடணும், மூணு மடங்குனா இரநூறு போடணும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டா போதும், உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் பண்ணி முடிச்சுடுவீங்க. அப்போ ஆன்சர் நீங்கள் எவ்வளோ இருந்த கொஸ்டினில், 12.5%. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ திரும்ப ஒரு கொஸ்டின் பாருங்க, ஆண்டுக்கு 6% வட்டி வீதம், 5 ஆண்டுகளையும் தனி வட்டி ரூபாய் 60 பெறுவதற்கான அசல் எனக்குனார். ஸோ திரும்பியும் பார்த்தா தனி வட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இது 60க்கு என்னது வட்டி, வட்டி எனக்கு 60 ரூபாய், எத்தனை வருஷம், 5 வருஷம், வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 6%. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, வட்டி வீதம் கொடுத்தாச்சு, ஆண்டு கொடுத்தாச்சு, வட்டி கொடுத்தாச்சு, அசல் கேட்குறாங்க. ஸோ நம்ம தனி வட்டினால இந்த ஃபார்முலா தான், எஸ்எஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். ஓகே, வட்டியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 60, அசல் மதிப்பு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம், 5 வருஷம், வட்டி வீதம் 6% வகுத்தல் 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம், ஓரார் 6 பைத்தாரா 60, அடுத்து ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10, அடுத்து 100 ரெண்டையும் பெருக்குமா எவ்வளோ வரும், 200. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது, 200 ரூபாய் வரும். சான்ஸ் எது, லாஸ்ட் ஆன்சர். ஓகேவா, அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 200 ரூபாய். ஓகேவா, அப்போ 6% எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க, 200 ல் 6% எவ்வளோ வரும், 12. அப்போ 1 வருஷம் பண்ண 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 60 ரூபாய் தான் வரும். ஓகே, சில பேர் மைண்ட் கால்குலேஷன் பண்ணாலும் சரிதான் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த மாதிரி மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வரதான் போதும். ஓகே, இந்த ஃபார்முலாங்கிறது நீங்கள் மைண்ட் நல்லா யோசிச்சுங்க, அதை பட்ஜெட் என்ன பண்ண, நம்பர்ஸை போடுங்க, அடிக்க போகிறீங்க, ஆன்சர் வர போதும். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், தனி வீட்டில் கொஸ்டின் கேட்டால் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், திரும்பியும் ஒரு தனி வட்டி கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்தாங்க பாருங்க, ரூபாய் 7000 அசலுக்கு 16 மாதங்களில் 16 மாதங்களில் எவ்வளோ மாறுது, 1680 தனி வட்டி கிடைக்குது சார், 1680 தனி வட்டி தான் கிடைக்குது. அப்போ வட்டி வீதம் காண்க. ஓகேவா, ஓகே, 16 மாதம் எப்படி எழுதணும், 16/12 தான் எழுதணும், 16/12 தான் நம்ம எழுதணும். ஓகேவா, ஓகே, இப்போ பாருங்க, எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். ஸோ இந்த மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1680, அசல் மதிப்பு 7000 வகுத்தல் கீழே 100 வந்து, 7000 கீழே வந்து 100 போட்டாச்சு, இன்ட்டு எத்தனை வருஷம், 16 மாதம்னா 16/12 இன்ட்டு வட்டி வீதம் எனக்கு தெரியாது. ஓகேவா, இப்போ அடிங்க. ஸோ 2 0க்கு 2 0, அடுத்து 3 12, 4 16, அடுத்து மேலே மேலே அடிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடித்தோம்னா 1 7 ஈரேலா 14 மீதி 2 28 4. ஓகே, அடுத்து 1 4 6 24. ஸோ அடுத்து 3 வச்சு இங்கே பெருக்குமா, அப்போ 6 × 3 எவ்வளோ வரும், 18. ஸோ இங்கே என்னது இருக்குது, மீதி 6 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ வருது,
18%. ஸோ அவ்வளோதான், ஆப்ஷன் சி. முடிச்சுங்களா? ஸோ இங்கே எதுவுமே பண்ணலை. ஸோ தனி வட்டி கொஸ்டின் கேட்டதில் ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எழுதிக்கிட்டோம், அதை வச்சு என்ன பண்ணிடலாம், வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம தனி வட்டி தான் பார்த்துக்கிட்டே வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள், முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்கணும். ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின், ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் அந்த ஆன்சர் இந்த கொஸ்டின். ஓகே, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணால், ஒன்றுமே இல்லை, இந்த முற்பகல் 7 மணி அப்படியே வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 100 மணி நேரம் சொல்கிறாங்களா, அப்போ அந்த 100 மணி நேரத்தை 24 அடிங்க. எதுக்கு சார் 24 அடிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம் தானே, அதனால் என்ன பண்ணுறோம், 24 அடிக்கிறேன். ஸோ அடிச்சுட்டு எனக்கு மீதி எவ்வளோ வருதுன்னு பார்ப்பேன், என்ன பண்ணுவேன், மீதி எவ்வளோ வருதுன்னு பார்ப்பேன். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். 100/24 அடித்தாலும் போகிறோம், 24 மீதி எனக்கு எவ்வளோ வரும், 4. ஓகேவா? ஸோ 100/4 மீதி எனக்கு 4 தான். ஓகே, ஈவு 4 மீதி 4, நான் என்ன பார்ப்பேன், மீதியை மட்டும்தான் பார்ப்பேன், மீதி எனக்கு என்னது, 4. ஓகே, அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க, பிறகுன்னு சொல்கிறாங்க. பிறகுன்னு சொன்னாங்கன்னா இந்த 7 மணியோட இந்த 4 கூட்டணும், பிறகுன்னு சொன்னாங்கன்னா மீதியை கூட்டணும், இல்லை 100 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்கன்னா அந்த 4 கழிக்கணும், அதாவது மீதியை கழிக்கணும், அவ்வளோதான்ப்பா. இப்போ முற்பகல் 7 மணி, முற்பகல் 7 மணி, இங்கே என்ன சொல்கிறாங்க, பிறகுன்னு சொன்னால ப்ளஸ் மீதி எவ்வளோ, 4. அப்போ 7 4 கூட்டினா 11 மணி, 11 மணி என்னது, காலை தானே, முற்பகல் 11 மணி. ஸோ ஆன்சர் முடிஞ்சு. சப்போஸ் 100 மணி நேரத்திற்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா முன்னாடினா -4 போடுவேன், பிறகுனா +4. ஓகே, ஆன்சரோ 11 முற்பகல். ஸோ ஆப்ஷன் எது, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸ்மூட் வந்துச்சு. ஓகேவா? இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் வித்தியாசமாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சி அதை கான்செப்ட் பண்ணிடாதீங்க. நம்ம என்ன கான்செப்ட், 100/24 அடிக்கிறோம், அப்போ ஈவு 4 வருது, மீதி 4 வருது, அப்போ நான் மீதியை மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ மீதியை பார்த்துக்கு வருது, என்ன பண்ணுவோம், டைம் எவ்வளோ, முற்பகல் 7 மணி, அப்போ மீதி எனக்கு எவ்வளோ வருது, 4. இங்கே என்ன கேட்குறாங்க, பிறகு, பிறகுன்னு அந்த 4 கூட்டுவேன், அப்போ 7 கூட்டினா 11 முற்பகல். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், உறவு முறை பொறுத்த அளவுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை அந்த இடத்துல நினச்சிக்கோங்க. ஸோ நம்மளுடைய உறவுகள் அங்கே கொண்டு வரும்போது நமக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் பொதுவாக கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும், நம்ம மார்க்ஸ் மாற்றி கூட போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன கேட்டுருக்காங்க, ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதற்கு முன்னாடி ஓகேவா, ஸ்கொயர் போட்டால் அப்படின்னா ஆண் வச்சுக்கலாம், ஸ்கொயர் அப்படின்னா ஆண் வச்சுக்கலாம், சர்க்கிள் போட்டால் அப்படின்னா பெண். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஸ்கொயர் கொடுக்கும்போது இது வந்து ஒரு ஆண் அப்படின்னு கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஸ்கொயர்னா ஆண், சர்க்கிள்னா பெண், அது மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மோனி வந்து என்னது, சீலாவின் மகள், மோனி வந்து என்னது, சீலாவுடைய மகள், சீலாவுடைய மகள் தான் யார், மோனி. அப்போ மோனிங்கிறது என்னது, ஒரு பெண். ஓகேவா? சீலாவுடைய மகள் தான் யார், மோனி. அப்போ மோனிங்கிறது ஒரு பெண். ஓகே, அடுத்து சீலா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீலா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவியின் சகோதரனின் மனைவி. ஓகேவா? அப்போ என் மனைவி, அப்போ நான் இங்கே வந்துச்சுவோம், என்னங்கிறது நான் தான். ஓகேவா? நான் தான், ஏன் அப்படின்னா என்னோட மனைவி தானே சொல்கிறான், அப்போ இவன் வந்து ஒரு ஆண், அப்போ என்னங்கிறது என்னது, ஒரு ஆண், அதாவது நான் வச்சுக்கோ. அப்போ நான் என்னுடைய மனைவி, அப்போ மனைவிங்கிறது அது ஒரு பெண், மனைவி. ஓகேவா? என்னுடைய மனைவி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, மனைவியின் சகோதரன், மனைவியின் சகோதரன், ஒரு ஆண், மனைவியின் சகோதரன், சகோதரனின் மனைவிதான் யாரு, சீலா. அப்போ இவங்க ஒரு பெண். ஓகேங்களா? இப்போ இதுதான் அவங்க கொடுத்த பாடம். இப்போ பாருங்க, மோனி வந்தனாது சீலாவுடைய மகள், மோனி வந்தனாது சீலாவுடைய மகள். அடுத்து என்ன சொல்றாங்க, என் மனைவியின் சகோதரனின் மனைவிதான் யாரு, சீலா. அப்ப இப்ப கொஸ்டின் என்ன கேட்கான்னு பாரு. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டாங்க, மோனி வந்து என் மனைவிக்கு எப்படி உறவு வருவாங்க, மோனி இருக்காங்களே இவருக்கு இவருடைய மனைவி, உங்களுக்கு என்ன உறவு வருவாங்க,
என்ன உறப்பா வருவாங்க? ஸோ அப்போ என்னுடைய மனைவி அப்படின்னா, ஸோ இவங்க எப்படி வராங்க? அந்த மனைவியோட சகோதரனுடைய மகள் தான் யாரு? மோனி. ஏன்னா சீலாவுக்கு மகள்னா என்னது, இவருக்கு என்னது, மகள் தானே. அப்போ என்ன வரும்? அன்னை பொண்ணு. ஓகேவா? அதாவது அன்னை பொண்ணு. அப்போ என்ன சொல்லுவாங்க? மருமகள் சொல்லுவாங்க. அன்னை பொண்ணு என்ன சொல்லுவாங்க? மருமகள் சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ மோனி வந்து என்னுடைய மனைவிக்கு மருமகள் உறவு வருவாங்க. ஓகேங்களா? ஓகேவா? மனைவியோட சகோதரனுக்கு மகள் உறவு, மனைவிக்கு மருமகள் உறவு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உறவு முறை கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா சில விஷயம் நீ மாத்துறீங்க அப்படின்னா ஆன்சரே மாறக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறாங்க. ஓகேவா? எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள். அசல் எனக்கு எவ்வளோ? 12,000. எத்தனை வருஷம்? 3 வருஷம். வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 8%. இனி தனி வட்டியும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம். ஓகே, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் கொடுத்துட்டு வித்தியாசம் கேட்குறாங்களா? சிஐ மைனஸ் எஸ்ஐ. ஓகே, ஒரு ஆண்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா வித்தியாசம் 0. ஒரு ஆண்டுனா வித்தியாசம் 0. இதே 2 ஆண்டு சொன்னாங்கன்னா ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, BR² / 100² BR² / 100² இதே இது 3 ஆண்டு சொன்னாங்கன்னா BR² 300 + R / 100³. ஓகேவா? ஸோ இது படிதான் ஞான்ஸ் பண்ண. அப்போ 1 ஆண்டுனா வித்தியாசம் எனக்கு வராது, 2 ஆண்டுனா BR² / 100², 3 ஆண்டுனா BR² 300 + R / 100³. அப்போ இங்கே என்ன கேட்டாங்க? 3 ஆண்டு. அப்போ என்ன பண்ணும்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சிஐ மைனஸ் எஸ்ஐ, BR² 300 + R / 100³. ஓகே, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 12,000. வட்டி வீதம் 8%. அப்போ என்ன பண்ண? 2 டைம் போடலாம். இன்ட்டு 300 + R 300 + 8 எவ்வளோ வரும்? 308 / 100³. அப்போ எவ்வளோ வரும்? 100 3 டைம் போடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். இங்கே எத்தனை இருக்கு? 1 2 3. அப்போ நம்மளும் அடிப்போம். 1 2 3. ஓகேங்களா? சார், அடுத்து என்ன பண்ணலாம்? 6 2 12 5 2 10. ஓகே, அடுத்து. ஸோ நான் 5 வச்சு எங்கே அடிக்க முடியுமா? ஸோ 5 வச்சு எங்கே அடிக்க முடியாது? 100 வச்சு அடிக்கலாமா? ஓகே, ஸோ 100 வச்சு அடிக்கிறது போல 100 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் சார் 100 அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னா, 100 எப்படி அடிப்போம்? 2 0 அடிச்சுனா 2 மணி பாயிண்ட் வச்சாலே போதும் இல்லை. ஸோ மொத்தமாக பெருக்கிட்டு 2 மணி பாயிண்ட் வச்சாலே போதும், நம்ம 100 அடித்த மாதிரி இருக்கு. அதனால் 100 அடிக்கல, அப்படியே வச்சுக்கிறேன். நான் 5 மட்டும் அடிக்கிறேன். ஸோ 5 அடித்த எனக்கு எவ்வளோ வரும்? 5 மீதி 1 10 2. அப்போ 1.2. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 8 8 308. இங்கே ஒரு 1.2 ஃபுல்லாக பெருக்கிட்டு என்ன பண்ணுங்கள்? 2 0 இருக்கா? அப்போ 2 நம்பர் 2 பாயிண்ட் வச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, கீழே உள்ள 100 அப்படியே தான் வச்சுக்க போகிறேன், மேலே உள்ளது ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, 8 8 64 64 × 308 எவ்வளோ வரும்னு பாரு. 308 64. ஸோ 4 8 32. அடுத்து 12. அடுத்துங்க 48 18. ஸோ 2 11. இங்கே 1 7 9 1. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? 1.2 பெருக்கணுமா? அப்போ 12 பெருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ பாயிண்ட் வச்சு பெருக்கணும்னா 4 2 4 9. அடுத்து 3. ஸோ அடுத்து 1 வச்சு பாருங்க, அப்படியே தானே வரும்? 1 9 7 1 2. ஸோ கூட்டு நினைக்கல வரும்? 4 4 5 6 இது 1 13 2. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வச்சுருமா? இப்போ எவ்வளோ வரும்? 23,654.4. ஓகேவா? அதாவது 23,654.4 வகுத்தில் எவ்வளோ இருக்கு? 100. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வந்து அடித்தாலும் கீழே வந்து உங்களுக்கு முழு நம்பரை நிற்கிறதும் போது நீங்கள் திரும்பி அடிக்கிற மாதிரி தான் வரும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு, 100 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன்? 100 அடிக்கலாம். ஸோ 2 0 அடிச்சுன்னா இந்த பாயிண்ட் என்னாகும்? எனக்கு 2 நம்பர் முன்னாடி வரும். அப்போ ஆன்சர் வரும் 236.544. ஓகேவா? அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ? 236.544. எங்கே ஆன்சர் இருக்குது? ஆப்ஷன் ஏ, 236.54. ஸோ ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ தனி வட்டியோ கூட்டு வட்டியோ, ஓகே, தனி வட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அடிக்கிறதோ பெருக்கிறதோ மிகப்பெரிய ரிஸ்க் இருக்காது. பட் கூட்டு வட்டின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக அங்கே ரிஸ்க் இருக்க தான் செய்யும்.
அதனால் என்ன பண்ணும், ரிஸ்க்னா ஒன்றும் கிடையாதுப்பா, பெருக்கிறது வகுக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பெருக்கித்தான் ஆகணும், வழி கிடையாது. பெருக்கணும், அதே மாதிரி வகுக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், வேகமாக ஆன்சர் பண்ணி முடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வக படிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம். பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவை காண்க. ஓகே, இங்கே நீளம் அகலம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். நீளம் அடுத்து அகலம். இங்க என்ன சொல்றாங்க, நீளம் வந்து எப்படி இருக்குமா, அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம். ஓகேவா? எனக்கு அகலமே எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம் அது நீளம். அப்ப அகலம் என்ன வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கோ, அகலம் வந்து பி தான். அப்ப நீளம் எனக்கு எவ்வளவு இருக்கும், பி பிளஸ் 14. ஏன்னா அகலத்தை விட 14 எனக்கு அதிகம், ஏன்னா அகலம் வந்து பி, நீளம் வந்து எவ்வளோ, பி பிளஸ் 14. ஓகே, கரெக்டு தானே? ஓகே, இப்போ வச்சு வரலாம். சுற்றளவு எனக்கு எவ்வளோ, 200 மீட்டர். ஓகேவா? சுற்றளவு எவ்வளோ, 200 மீட்டர். சுற்றளவு ஃபார்ம் எனக்கு என்னது, 2L+P சீக்குவல் டு, இந்த 2L+ மதிப்பு எனக்கு எவ்வளோ, 200 மீட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், மதிப்பு அப்ளை பண்ணுவோம். 2 நீளம், எல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது, பி பிளஸ் 14 பிளஸ் அகல மதிப்பு பி தான், இங்கே எவ்வளோ வரும், 200. ஓகே, இப்போ என்னாகும், 100 × 2 100 × 200. அடுத்து 2P+14 100. ஓகேவா? இங்கே ஒரு 2 P கூட்டால் 2P, இங்கே ஒரு 14. ஸோ ஓகே பண்ணலாம். இப்போ பிளஸ் 14 போச்சுன்னா மைனஸ் 14 ஆகும். அப்போ 2P எனக்கு எவ்வளோ, 86. ஓகே, அப்போ பியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 43. ஓகேங்களா? பி மதிப்பு எனக்கு எவ்வளோ, 43. அப்போ பி மதிப்பு 43, நீள மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 57. ஏன்னா அகலத்தை விட 14 கூட வரணும். அப்போ அகலம் 43, நீளம் எனக்கு எவ்வளோ, 57. ஓகேவா? அப்போ நீள மதிப்பு எனக்கு எவ்வளோ, 57. ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஒரே ஒரு இடத்துல இருக்குது, இதுலேயே ஆன்சர் வந்துருச்சு. இதில் என்ன பண்ணலாம், பரப்பளவு கண்டுபிடிப்போம். ஓகே, பரப்பளவு. ஓகேவா? செவ்வகம் தானே, அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு என்ன வரும், L×V. ஓகேவா? அப்போ எல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 57. அகல மதிப்பு எவ்வளோ, 43. இப்போ 57 × 43 எவ்வளோ வரும், 2451. ஓகே, அப்போ நீளம் எனக்கு எவ்வளோ, 57. பரப்பு எவ்வளோ, 2451. எனக்கு ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்கள் எப்பயும் போல ஆர்டர் 1/1 எழுதினாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினே பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கவே இல்லை. இது அப்பப்போ ஒரு தீர்வு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஓர் இடைக்கண்டத்தின், ஓர் இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு காண்க. ஓகே, இடைக்கண்டம் என்ன சார், ஒன்றுமே இல்லை. இடைக்கண்டம் அப்படின்னா இது வந்து கூம்புங்களா, இதுனாது கூம்புன்னு சொல்லுவோம். அந்த கூம்பில் இது வரைக்கும் சதவீதம் வந்து விட்டுருங்க. ஓகேவா? இதை எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இடைக்கண்டம்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுற, டம்ளரை திருப்பி போட்ட மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது, டம்ளரை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இதனால் இடைக்கண்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இடைக்கண்டம் அப்படின்னு எப்படி இருக்கும், டம்ளர் திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் எனக்கு இடைக்கண்டம். அப்போ இடைக்கண்டத்தின் கன அளவு கேட்குறாங்க. இடைக்கண்டத்தின் கன அளவு, இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவே இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, 1/3 × πh × r² (r² (r) / r² (r). ஸோ இதை என்ன பார்த்தா, இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகே, இப்போ போடலாம். 1/3 × πயோட மதிப்பு 22/7, உயரத்தின் மதிப்பு எவ்வளோ, 45 × இது ஃபுல்லாக பண்ணலாம். கேப்ஸார்னா பெரிய ஆரம். ஓகேவா? பெரிய ஆரம் எவ்வளோ, 28. அப்போ 28² ஸ்மாலார்னா சின்ன ஆரம் எவ்வளோ வரும், 7² அடுத்து 28 × 7 பெருக்கணும். ஓகே பாருங்க, நான் எதுவுமே அடிக்கடி அப்படி தான் வச்சு கொண்டு வரேன். 22/7 × 45 × இதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்கள், இதே ஸ்கொயர் பண்ணுங்கள், இதை பெருக்க கூட்டிக்கலாம். 28² எவ்வளோ வரும், 784. 7² எவ்வளோ, 49. அடுத்து 28 × 7 எவ்வளோ வரும், 196. இப்போ கூட்டினா 19, இங்கே 1, 9, 18, 22, 2,
பத்து எவ்வளோ வருது? 1029. 1029 இப்போ அடிக்கலாம். எதால் அடிக்கலாம்? 1 3 3 5 3 45. அடுத்து 1 7 இங்கே அடித்தோம்னா 1 7 மீதி 3 32 4 28 மீதி 4 49 7. ஓகே, அப்போ 22 15 147 இதை பெருக்க நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 22 15 பெருக்கும். 22 15 எவ்வளோ வரும்? 330 வரும். எவ்வளோ வரும்? 330 வரும். 330 இன்ட்டு 147 என்ன பண்ணலாம், 33 பெருக்கிட்டு லாஸ்ட் 0 சேர்த்தா நம்ம வந்துடும். அவ்வளோதான். அப்போ 21 2 12 14 1 4. ஸோ திரும்ப அதே தான், 1 5 8 4. அப்போ 330 நான் 33 பெருக்கினா அப்போ என்ன லாஸ்ட் 0 சேர்த்துக்கு. அப்போ எவ்வளோ வரும் எனக்கு? 48510 சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? எங்கே ஆன்சர் இருக்கு? ஆப்ஷன் ஏ, 48510. அவ்வளோதான்ப்பா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் இங்கே என்ன பண்ணும், இடைக்கண்டத்தின் கனளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரிஞ்சுக்கும். என்ன ஃபார்முலா? 1/3 πH r² + r² + rr. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் இப்போ என்ன பண்ணால் ஆன்சர் பண்ணலாம். இது வந்து கூம்புலேருந்து இடைக்கண்டம் எனக்கு வருது, அதாவது டம்ளர் திருப்பி போட்டால் தான் இடைக்கண்டம். இதே மாதிரி பார்த்தா உள்ளீடற்ற உருளைக்கு கனளவு ஃபார்முலா இருக்கும், அதே மாதிரி கோலத்துக்கும் உள்ளீடற்ற கனளவு இருக்கும், அதே உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கும் கனளவு ஃபார்முலா இருக்கும். ஸோ இதை பற்றியும் ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. இதுவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஏன்னா அதை பொறுத்தும் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு, ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் ஆகும். நீள அகலங்கள் விகிதம் காண்க. ஸோ ரேசியை கேட்குறாங்க, 1 மீட்டர் = 70 சென்டிமீட்டர். ஓகே, எனக்கு யூனிட் எப்படி இருக்குது? இங்கே மீட்டருக்கு இங்கே சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணலாம், 1 மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும், இல்லை சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். எனக்கு எது ஈஸி? மீட்டர் சென்டிமீட்டரை மாற்றுறது ஈஸி. அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோ வரும்? 100 சென்டிமீட்டர் = 70 சென்டிமீட்டர். ஸோ யூனிட் சம்மா ஆயிடுச்சா? அப்போ யூனிட் சம்மா வந்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம், 1 0 க்கு 1 0. அப்போ 10:7 ஆன்சர் எவ்வளோ வரும்? 10:7. அவ்வளோதான். ஸோ ஓகே, ஒன்றுமே இல்லை, விகிதங்கள் பொறுத்த அளவுக்கு எனக்கு ஒரே மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 விளையாட்டு மைதானத்தை சுற்றி 1 வட்டப்பாதை உள்ளது. இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு 18 நிமிடங்களும் ரவிக்கு 12 நிமிடங்களும் ஆகும். அவர்கள் இருவரும் அவ்வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்து கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும்? ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன கேட்குறாங்க, சந்தித்து கொள்ள, ஒன்றாக இணைந்து, எப்போது சேரும், இந்த மாதிரி சந்தித்து கொள்ள, இந்த மாதிரி வந்தானா கண்டுபிடிக்கணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், என்ன கண்டுபிடிக்கணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். எப்போது வந்து சந்தித்து கொள்வாங்க அப்படின்னு கேட்டனா கண்டுபிடிக்கணும், எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவங்க கொடுத்துருப்பாங்க ரெண்டு நம்பர், அதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சாலே போதும். அவ்வளோதான். ஓகே, அப்போ என்ன நம்பருக்கு? 18 12. ஓகே, எதால் அடிக்கலாம்? 6 அடிப்போம், 3 2. ஓகே, அப்போ இது அடிக்கும் என்ன பண்ணலாம், மொத்தம் பெருக்கும், 6 3 18 18 2 36 நிமிடங்கள். ஸோ பான்ஸ் எவ்வளோ வரும்? 36 நிமிடங்கள். ஸோ ஆப்ஷன் சி. அவ்வளோதான். ஓகே, அப்போ ஒன்றாக சந்தித்து கொள்ளும் அந்த மாதிரி வார்த்தை வந்தால் என்ன பண்ணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? நம்ம வித்தியாசமாக கொஸ்டின் இருக்குன்னு வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சியம் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்த கொஸ்டினை பாருங்க, 5 10 26 50 என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகளை காண்கன்னு கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எப்படி வந்துன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த 2 உறுப்புகளை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டு தானே? ஓகே, இப்போ 5 10 26 50 -, இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ 5 எனக்கு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா நம்பரையும் பாருங்க, 5 10 26 50. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பரோட ஒன்று கூட்டின மாதிரி இருக்கு. 5 எப்படி வந்திருக்கும், 2² + 1. 10 3² + 1. 26 5² + 1. 50 7² + 1. ஓகே, எல்லாமே என்னது, ஸ்கொயர் பண்ணி ஒன்று கூட்டியிருக்காங்க. பட் அதோட ஆர்டர் எப்படி வருது, 2 3 5 7.
இது என்ன பாட்டு, 2, 3, 5, 7 பார்த்தீங்கன்னா பகா எண்களுடைய ஆர்டர் தான் இது. 2, 3, 5, 7. ஸோ அப்போ 7க்கு அப்புறம் வரக்கூடிய பகா எண்ணுக்கு என்ன வரும், 11. அப்போ 11² + 1, 11க்கு அப்புறம் வரக்கூடிய பகை என்னது, 13. 13² + 1 ஓகேவா. அப்போ 11² எனக்கு எவ்வளோ, 121. 1 கூட்டினா 122. அடுத்து 13² எவ்வளோ வரும், 169. 1 கூட்டினா 170. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 122, 170. ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எப்படி கண்டுபிடிச்சோம், எல்லாமே ஸ்கொயர் நம்பரோட ஒன்று கூட்டின மாதிரி தெரிஞ்சு. அப்போ அது எந்த ஸ்கொயர் நம்பர் ஒன்று கூட்டிக்கான்னு பார்க்குறோம். ஸோ கூட்டம் என்னன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா, பகா எண்களை ஸ்கொயர் பண்ணி ஒன்று கூட்டிகிட்டே வந்திருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே, இந்த தொடரை பாருங்கள். 1, 2, 5, -2, 9, -6, 13 என்ற தொடரின் அடுத்த உறுப்பை கேட்கலாம். 1, 2, 5, -2, 9, -6, 13 ஓகே, எனக்கு அடுத்த உறுப்பு தான் கேட்டேன். ஸோ பாருங்கள் நம்பர்ஸை, 1, 2, 5 கூடுச்சு, திரும்ப என்னாச்சு, குறையுது கூடுது. இந்த மாதிரி குறையுது கூடுது வந்தால் என்ன பண்ணால், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தான் பார்க்கணும் ஓகேவா. ஏன்னா ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டே இருந்துச்சு, அப்புறம் குறைஞ்சிச்சு, அப்புறம் கூடுது குறையுது அது மாதிரி தானே போகும். அப்போ என்ன வந்திருக்கும், ஒரு நம்பர் டு ஒரு நம்பர் செக் பண்ணும். இப்போ பாருங்கள், 1லேருந்து 5 எவ்வளோ கூடுது, 4. 5லேருந்து 9 4. 9லேருந்து 13 எவ்வளோ கூடுது, 4 தான் கூட்டும் ஓகேவா. ஸோ அப்போ 1 விட்டு 1 பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் ஓகேவா. திரும்ப என்ன பண்ணோம், இந்த ஒரு நம்பர் விட்டுட்டு தான் இந்த ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ 13, 4 கூட்டினா 17. பட் இது வந்து எனக்கு கேட்கல, எனக்கு இந்த நம்பர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. பட் 2 நம்பரும் கேட்டாங்கன்னா இந்த 17 வந்திருக்கும் ஓகே. இப்போ அந்த விடுபட்ட நம்பருக்குள்ள என்ன இருக்கு, 2லேருந்து -2 என்னப்பா இருக்கு, -4 குறைஞ்சிருக்கு. -2லேருந்து -4 -6 என்னது, -4 குறையும். அடுத்து -6லேருந்து என்ன பண்ணுவோம், -6 -4 கூட்டும் ஓகே. அதாவது -4 கூடுதுப்பா, 2லேருந்து -4 கூட்டினா -2, -2லேருந்து -6 கூட்டம் -6, -6லேருந்து -4 கூட்டம் வரும் -10 வரும் ஓகே. அதாவது 4, 4 குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம், 4, 4 குறையுது. அப்போ -4 குறைச்சனுக்கு வரும் -10 வரும். ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் சி அவ்வளோ ஓகேவா. ஸோ கீ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்க்குறோம், கீழே வந்து 4, 4 கூடுச்சு, இன்னொரு விடுபட்டதை பார்க்கும்போது 4, 4 குறையுது. அப்போ -6 அப்புறம் எனக்கு என்ன வரும், -10 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1, 3, 5 என்ற தொடரில் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் காண்க. முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். 1, 3, 5 இது என்னப்பா, ஒற்றைப்படை. அப்போ ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்குறாங்க, ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஓகே. ஒற்றைப்படை நம்பர் இருக்கும், 1+3+5+ அப் டு போய்கிட்டே இருக்கும் ஓகேவா. இதோட கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா n² ஓகே. ஒற்றைப்படை எண்கள் கூடுதல் ஃபார்முலா n² என்னங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறுப்புகளின் எண்ணிக்கை என்னங்கிறது, உறுப்புகளின் எண்ணிக்கை. இங்கே என்ன சொல்கிறாங்க, 1, 3, 5 என்ற தொடரில் முதல் 40 உறுப்பு. அப்போ இங்கே எத்தனை உறுப்பு எனக்கு இருக்குது, 40 உறுப்புகள் இருக்குது. அப்போ அதான் என்னோடய மதிப்பு. அப்போ என்னோடய மதிப்பு எனக்கு வரும், 40 ஓகேவா. அப்போ 40² 40² எனக்கு வரும், 1600. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர்து 1600 செகண்ட் ஆன்சர் ஓகே. இதே இதில் இரட்டை எண்கள்னு வச்சுக்கோ, இரட்டை எண்கள் கேட்டாங்க அப்படின்னா இரட்டை எண்கள் எப்படி வரும், 2+4+6+ போய்கிட்டே இருக்கும். 40 உறுப்பு வரையும் கேட்குறான், 40 உறுப்பு வரை கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா, n × n+1 இங்கே மொத்தம் எதுனா என்னது, மொத்த உறுப்புகள் இங்கே எத்தனை உறுப்பு இருக்கு, 40 உறுப்புக்கு. அப்போ 40 × 41 ஸோ 40 × 41 எவ்வளோ வரும், 1640 வரும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அப்போ ஒற்றைப்படை எண்கள் கூடுதல் கேட்டானா n², இரட்டைப்படை எண்கள் கூடுதல் கேட்டானா n×n+1 அதாவது என்ன பண்ணுவோம், எத்தனை உறுப்பு இருக்கோ அதோட அதையும் அடுத்து உள்ள நம்பரையும் பெருக்கினாலே போதும், ஆன்சர் வந்துடும் ஓகேவா. ஸோ ஓகே புரிஞ்சு. அப்போ 1600 என்னது, ஒற்றைப்படை எண் கூடுதல் தான் 1600. ஸோ இதே இது இரட்டைப்படைன்னு சொல்லுங்கள் எவ்வளோ வரும், 1640 வந்துருக்கும் ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்பர் கேட்குறாங்க, 71, 59, 48, 38, 29. ஸோ நம்பர்ஸ் ஒரே மாதிரி தான் குறைஞ்சிட்டே வருது.
அப்ப 29க்கு அப்புறம் எதை குறைச்சா எனக்கு ஆன்சரும் பார்க்க போறேன், அவ்வளவுதான். இப்ப பாருங்க 71, 59, 48, 38, 29 ஓகே. இப்ப எனக்கு என்ன ஆகும், 71 to 59 எவ்வளவு குறையுது, 12 குறையுது. அடுத்து 59 to 48 -11 குறையுது, அதாவது 11 குறையுது. 40 to 38 10 குறையுது, 38 to 29 9 குறையுது. ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வருது, ஃபர்ஸ்ட் 12 குறையுது, 11 குறையுது, 10 குறையுது, 9 குறையுது. அப்போ அடுத்து நீங்கள் எவ்வளோ குறையும், 9க்கு அப்புறம் 8 தான் குறையும். அப்போ 29 8 குறைஞ்சது எவ்வளோ வரும், 21. ஸோ ஆன்சர் அவ்வளோதான், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் க்வெஸ்சன் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு சீரியஸ்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போது வந்துடும். ஓகேவா? கண்டினியூஸாக குறைஞ்சுன்னா அடுத்தடுத்த நம்பர் வித்தியாசம் பார்த்துருங்க. எனக்கு குறையுது கூடுது, குறையுது கூடுது, என்ன பண்ணும், ஒரு நம்பர் ஒரு நம்பர் நீங்கள் செக் பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் பாருங்க, 2 பல்லுறுப்பு கோவைகளின் மீ போவா மீ போமா முறையே x+1, x^6-1 மேலும் ஒரு பல்லுறுப்பு கோவை எனக்கு எவ்வளோ x³+1 எனில் மற்றொரு பல்லுறுப்பு கோவையை காண்க. ஓகேவா? அதாவது என்ன பண்ணுறாங்க, மீ போவா மீ போமா கொடுத்துட்டாங்க, ஒரு கோவை கொடுத்துட்டாங்க, மற்றொரு கோவை கேட்குறாங்க. சார் இது என்ன கான்செப்டுப்பா, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சியம் ஹச்சிசிஎஃப் பெருக்கல் பண்ணுக்கு சமம். ஓகேவா? அப்போ இங்கே எல்சிஎம் கொடுத்தாச்சு, ஹச்சிசிஎஃப்பும் கொடுத்தாச்சு, இதில் ஒரு கோவையும் கொடுத்தாச்சு, அப்போ 800 கோவை தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும், எல்சிஎம்மையும் ஹச்சிசிஎஃப்பையும் பெருக்கணும், வகுத்தல் ஒரு கோவை கீழே போட்டுக்கணும், வகுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளோ வருது, x+1. ஓகே, அடுத்து மீ போமா எவ்வளோ, x^6-1, ஒரு கோவை எனக்கு எவ்வளோ, x³+1. ஓகே, இப்போ இதை போட்டாலே போதும் எனக்கு மற்றொரு கோவை கண்டுபிடிச்சிருவோண்ணா. இப்போ என்ன பாருங்க, x+1 இங்கே என்ன இருக்கு, x^6-1 இருக்குங்களா? அப்போ இது விரிவாக எழுதணும். எப்படி எழுதலாம், இங்கே x என்ன இருக்கு, 6 இருக்கா, அப்போ இந்த நம்பரையும் அடுக்கு 6 எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம், 1 to 6 எழுதலாம். ஏன்னா 1 எத்தனை அடுக்கு பண்ணாலும் 6 தான் வரும். அப்போ x^6-1 எனக்கு என்ன ஆன்சர் வரும், x-1. அடுத்து சரிப்பா, இது அப்படி போட தேவையில்ல, இது வந்து a²-b² மாதிரி கண்டுபிடிச்சலாம். என்ன கண்டுபிடிக்கலாம், a²-b² மாதிரி. ஓகே, x^6-1/6 அப்போ எப்படி எழுதலாம்னா, x³+1³, x³-1³. ஓகேவா? a²-b² ஃபார்முலா, a²-b², அப்போ என்ன வரும், a+b a-b. அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அடுக்கு 2 இங்கே 1 இருக்கும், அடுக்கு 4 வந்தால் இங்கே 3 வரும், ஸோ 2 வரும், அடுக்கு 6 வந்தால் 3 வரும், அடுக்கு 8 வந்தால் 4 வரும், அதான் பாதியாக அடுக்கு, அவ்வளோதான். இங்கே 2 பாதி எவ்வளோ, 1. ஸோ அதே மாதிரி தான் 6 பாதி எவ்வளோ, 3. அப்போ x³+1³ x³-1³ டிவைடட் பை என்ன இருக்கு, x³+1. ஓகே, இப்போ என்ன ஆகும், x³+1 இங்கே என்ன இருக்குது, x³+1. அப்போ இது இதுவும் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன வருதோ அதே எனக்கு ஆன்சர், ரிமைனிங் என்ன இருக்குது, x+1 x³-1. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது, x+1 x³-1. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது, செகண்ட் தான் இருக்குது. ஓகே, x+1 x³-1. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மற்றொரு கோவை கண்டுபிடிச்சிடலாம். பட் க்வெஸ்சனை பார்க்கும்போது எதாவது வித்தியாசமாக கொடுத்தா நினைக்காதீங்க, நம்மளுடைய எப்பயும் போல மீட்சிமா மீப்பே க்வெஸ்சன் தான். பட் இங்கே என்ன கொடுத்துறாங்க, கோவைகள் கொடுத்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 62, 78, 109 ஐ வகுத்து முறையே 2, 3, மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெறும் பொது காரணி என்ன? ஓகேவா? இந்த க்வெஸ்சன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த க்வெஸ்சனாக பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு க்வெஸ்சன் ஆன்சர். ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணலாம். என்ன கேட்குறாங்க, மீப்பெரும் பொது காரணி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே மீதியை கழிச்சிடணும், ஸோ அதுக்கப்புறம் தான் மீப்பெரும் பொது காரணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதுங்க, 62, 78, 109. ஸோ 62 மீதி எவ்வளோ வரும், 2, 78 மீதி எவ்வளோ, 3, 109 மீதி எவ்வளோ, 4. ஓகே, ஆர்டர் படியே மீதி கொடுத்துருப்போம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே நீங்கள் மீதியை கழிச்சிடணும். ஓகேவா? அப்போ 62 போச்சுன்னா 60, 78 போச்சுன்னா 75, 109 4 போச்சுன்னா 105. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் தான் என்ன கண்டுபிடிக்க, நீங்கள்
மீ பெரும் பொது காரணி கண்டுபிடிக்கணும், அதாவது HCF கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். கண்டுபிடிக்கலாமா? எதால் அடிக்கலாம்? அஞ்சால் அடிங்க. அஞ்சால் அடித்தோம்னா 12 × 60, 5 × 75, 21 × 105. ஓகே, அடுத்து மூணால் அடிக்கலாம். 4 × 12, 5 × 15, 7 × 21. சும்மா அடிக்க முடியாது, விட்டுருங்க. சப்போ HCF என்ன பண்ணுவோம்? இந்த இரண்டு நம்பர் தான் பெருக்கும். 5 × 3 பெருக்கு எவ்வளோ வரும்? 15. அப்போ மீ பெரும் பொது காரணிக்கு என்ன வரும்? 15 வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ மீ பெரும் பொது காரணி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்கள் மீதியை கழிச்சிட்டு தான் மீ பேவை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இதே நீச்சியமாக கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் தான் மீதியை கூட்டி போடுற மாதிரி நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும், நல்லா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ மீ பெரும் பொது காரணா கழிச்சிட்டு அந்த நம்பருக்கு மீ பேவை கண்டுபிடிச்சாலே போதுமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்த ஒரு கொஸ்டினை பாருங்கள். எழுத்து எண் வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதில் அளிக்கவும். இது மாதிரி கண்டினியூஸாக நம்பரும் எழுத்தும் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தான் பார்த்தீங்கன்னா, வலது புறத்துலேருந்து தொடங்குங்க. வலது புறத்துலேருந்து தொடங்கினீங்கன்னா ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து அல்லது எண் எப்படி ஆரம்பிக்குமா? திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்தடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமை குறிக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, வலது புறத்துலேருந்து தொடங்கணும். அப்போ வலது புறம்னா எந்த திசை தான்? அப்போ இங்கேருந்து தொடங்கி நான் போவேன். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவோம்? தொடங்கிட்டே போவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து அல்லது எண் எது வேணாலும் இருக்கானு, பிரச்சனை கிடையாது. ஓகே, RPIV இதான் மூன்றாவது. அப்போ மூணாவது என்ன வரும்? திங்கட்கிழமை. ஓகேங்களா? அடுத்து திரும்பி மூணாவது 1, 2, 3. அப்போ எல்லு வந்து எனக்கு என்னது? செவ்வாய்க்கிழமை. அடுத்து திரும்பி மூணாவது 1, 2, 3. அப்போ எஃப் வந்து என்னது? புதன்கிழமை. அடுத்து திரும்ப மூணாவது 1, 2, 3. எஸ் வந்து என்னது? வியாழக்கிழமை. ஓகே, நம்ம கொஸ்டின் தான் கேட்டாங்க, வியாழக்கிழமை தான் கேட்டாங்க. அப்போ வியாழக்கிழமை எழுத்து எனக்கு என்னது? எஸ் முடிஞ்சு வச்சு. அவ்வளோதான் ஆன்சர் என்னது? எஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? ஒன்றுமே பண்ணல, வலது புறத்துலேருந்து எண்ணிட்டே வரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மூணாவது என்ன வருது? 5. அப்போ திங்கக்கிழமை. அடுத்த மூணாவது என்னது? 7. செவ்வாய்க்கிழமை. அடுத்த மூணாவது என்ன வருது? எஃப் புதன்கிழமை. அடுத்த மூணாவது என்ன வருது? எஸ். அது வியாழக்கிழமை. அப்ப எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, எந்த எழுத்து வியாழக்கிழமை மாற்றம்தான் கேட்டாங்க. அப்ப எந்த எழுத்து? எஸ். அவ்வளவுதான்ப்பா. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சோ ஃபோன், ஃபோனுக்கு என்ன வந்திருக்கு? எஸ் கே ஆர் கியூ ஹெச். ஸோ அதே மாதிரி ரேடியோங்கிறது எனக்கு எப்படி போறும் கேட்கலாம். ஓகே பாருங்க, பில இருந்து எஸ்க்கு என்ன ஆகுது? ரெண்டு எழுத்துக்கு அப்புறம், அதாவது ரெண்டு எழுத்தையும் கேப்பிருக்கு. ஓகே, பிக்கு அப்புறம் கியூ, ஆர் விட்டுட்டு எஸ்ஸு. அடுத்து ஹச்சில் ஐயும் ஜே விட்டுட்டு கே. அடுத்து ஓவில் பி கியூ விட்டுட்டு ஆர். அடுத்து என்னில் ஓபி கொடுத்துட்டு கியூ. அடுத்து இல எஃப்ஜி விட்டுட்டு ஹச். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இரண்டு எழுத்து நடுவில் விட்டுட்டு அடுத்து எடுத்து போகிறாங்க. ஓகே, நீங்கள் நம்பரில் சொன்னாலும் ஈஸியாக இருக்கும். பின்னு எவ்வளோ வரும்? 16. எஸ்னால் 19, 3 கூட்டுறாங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எழுத்த பார்த்தீங்கன்னா நடுவு ரெண்டு எழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ரெண்டு எழுத்து வச்சு நீங்கள் போங்க. இப்போ 6, அப்போ ரெண்டு எழுத்து விட்டுட்டு தான் போகணுமா? ஓகே, 6க்கு அப்புறம் என்ன வரும்? எஸ் டி விட்டுட்டு என்ன வரும்? யூ. அடுத்து 7லேருந்து ரெண்டு எழுத்து விட்டு என்ன வரும்? பிசியை விட்டுட்டு டி. அடுத்து டிலேருந்து ரெண்டு எழுத்து விடணும், அப்போ என்ன வரும்? இஎஃப் விட்டுட்டு ஜி. அடுத்து ஐலேருந்து ரெண்டு எழுத்து விடணும், ஜேகே விட்டுட்டு எல். அடுத்து ஓலேருந்து ரெண்டு எழுத்து விடணும், என்ன வரும்? பி கியூ விட்டுட்டு ஆர். சான்ஸ்னது UDGLR, ஆப்ஷன் சி. ஓகேவா? நீங்கள் யூ போடும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். யூ போடும் என்ன வந்திருக்கும்? ஆன்சர் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக போட்டாலும் பரவாயில்ல, இல்லை எப்பயும் போல நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை எதனாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பி பெறுவதை போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார், சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார், எனில் பிஇஸ்டிசியின் விகிதத்தை காண்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விகிதங்கள் வந்து பிரிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னா, ஸோ ஒன்றுமே இல்லைப்பா. ஓகே, என்ன பண்ணா, இங்கே யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க மதிப்பு ஒன்றுன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் குறைவாக இருக்காங்களோ, அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது அவங்க தெரிஞ்சிடும் யார் குறைவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், யார் குறைவாக இருக்காங்களோ அவங்க மதிப்பு ஒன்று. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஓகே பாருங்க, நம்ம பிஇஸ்டிசி தான் கேட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மூணையுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி போவோம். ஓகேவா? ஏன்னா இந்த கொஸ்டின் தெரிஞ்சுட்டு இப்போ அதுக்கு தெரியாமல் போச்சு, கஷ்டமாக போகும்போது. அதுக்காக தான் ஓகே, மொத்தம் மூணு பேர் தான் அங்கே. யாராரு? ஏஇஸ்டு பிஇஸ்டு சி. ஓகே, பி பெறுவதை போல இரு மடங்கு ஏ பெறுகிறார். ஸோ பி எவ்வளோ வாங்குறானோ அதில் இரு மடங்கு ஏ.
அடுத்து சி பெறுவதுல இரு மடங்கு யார் வாங்குறா? பி வாங்குறா. அப்ப இவே வாங்குறத விட இவர் இரு மடங்கு வாங்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இருக்குலயே சி தானே கம்மியா வாங்குறாரு, அப்ப சி மதிப்பு எவ்வளவு? ஒன்னு. இஷ்ட ஓகேவா? சி பெறுவது போல பி இரு மடங்கா, அப்ப பி எவ்வளவு வரும்? ரெண்டு. ஏன்னா சி ஒண்ணுனா பி எவ்வளவு? ரெண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பி பெறுவது போல ஏ வந்து ரெண்டு மடங்கு, அப்ப பி ரெண்டுனா ஏ வந்து எவ்வளவு வரு? நாலு வாங்குவாரு. ஓகே, இப்ப கொஸ்டின் பாருங்க, பி பெறுவதை போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார், அடுத்து சி பெறுவதை போல பி இரு மடங்கு பெறுகிறார். ஸோ ஆன்சர் 4:2:1. உனக்கு இது என்ன பண்ணும், ஏ இஸ்டு பிசி நம்ம கண்டுபிடிச்சோம், பட் அவங்க அதை பொறுத்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, டேரெக்டாக பிசி தானே கேட்டாங்க. இப்போ இந்த செகண்ட் செட் வச்சு கூட என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம், பட் இருந்தாலும் வேற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம் போயிடக்கூடாது. இருக்கு என்ன பண்ணுற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியாச்சு அவ்வளோ. ஓகே, யாருக்கு குறைவாக இருக்கலாம்? மதிப்பு ஒன்று. ஸோ அந்த ஒரு நம்பர் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நம்பர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சு. அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? பிஇசிசி தான் கேட்கணும். பிஇசிசி எனக்கு வரும் 2:1, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 16/24 எது சமான விகிதம் அல்ல? இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின், ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். என்ன சார் பண்ணும்? ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த 16/24 அடிச்சு பாருங்க என்ன வருது பாருங்க. 16/24 எவ்வளோ வரும்? 2 8 16 3 8 24. அப்போ எவ்வளோ வரணும்? 2/3 வரணும். பட் 2/3 எங்கே வரலையோ அதுதான் எனக்கு ஆன்சர். ஏன்னா விகிதம் அல்லாதான்னு கேட்குறாங்க. அப்போ அனைத்துலையுமே 2/3 வரும், ஏதாவது ஒன்று தான் 2/3 வராது. அந்த 2/3 எங்கே வரலையோ அதுதான் எனக்கு ஆன்சர். இப்போ அடிக்கலாம், 6/9 அடிச்சுனா 2 3 6 3 3 9. அப்போ 2/3 வருது. அடுத்து இங்கே 2 6 12 3 6 18, அப்போ இங்கேயும் வருது. அடுத்து 10/5 அடித்தோம்னா 2 5 10 3 5, ஸோ இங்கேயும் 2/3 வரும். ஸோ அனைத்துலையுமே 2/3 வரும். எல்லாமே சமான விகிதங்கள் தான். நம்ம கேட்டது என்னது? சமான விகிதம் அல்லாதது. அப்போ எது ஒரு கண்டிப்பாக லாஸ்ட்? ஏன்னா மூணுமே என்ன வருது? 2/3 தானே வருது. அப்போ கண்டிப்பாக லாஸ்ட் எனக்கு வர வாய்ப்பே இல்லை. செக் பண்ணு, 5 20 7 28, அவ்வளோதான், 5/7. இப்போ இதான சமான விகிதம் அல்ல. அப்போ ஆன்சர் அது லாஸ்ட் ஆன்சர் முடிஞ்சு. ஆப்ஷன் கூட மாறவே இல்லப்போ அப்படியே தான் வச்சுக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் அந்த ஆன்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் ஒருவேளை 24 நாட்களில் முடிப்பார், ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேளையே 6 நாட்களில் முடிப்பார், எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். என்ன சார் இவ்வளோ கொஸ்டின் வந்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ நான் மெத்தடை சொல்லலை, கொஸ்டின்ஸே வந்திருக்குன்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? மெத்தட்னா நம்பர்ஸ் மாறி வரும், மெத்தட் வந்து வரும். ஓகே, பட் நீங்கள் அப்படி கிடையாது, கொஸ்டினே அப்படியே எனக்கு வந்திருக்கு. ஸோ ரிப்பீட்டட் அப்படியே கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பதில் அழிச்சிருக்கோம். இப்போ திரும்பி ஆன்சர் பண்ணலாம். ஏ ஏ வந்து எத்தனை நாள்? 24 நாள். ஏ வந்து எத்தனை நாள்? 24. ஏயும் பியும் சேர்ந்து, அதாவது ஏ பிளஸ் பி, எவ்வளோ நாள்? 6 நாள். அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை முடிப்பார்? ஓகே, என்ன கேட்குறாங்க? பி மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 2 எண்கள் பேட்டர்ன் என்ன பண்ணால் 2 நம்பரையும் பெருக்கணும். அப்போ 24 × 6 வகுத்தல், பி மட்டும் கேட்டாங்கன்னா இதை கழித்து கீழே போடணும், கழிச்சாலும் வரும் 18. ஓகேவா? பி மட்டும் கேட்டாலும் கழிச்சு தான் போடுமே, ஏ மட்டும் கேட்டாலும் கழிச்சு தான் போடுவோம். ஏ பிளஸ் பி கேட்கும் போது மட்டும் தான் கூட்டி போடுவோம், அவ்வளோதான். இதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஏ பிளஸ் பி கேட்டால் மட்டும் தான் கூட்டணும், மற்றபடி எது கேட்டாலும் பண்ணணும், கழிச்சு தான் போடணும். இப்போ அடிக்கலாம், 1 6 6 3 6 18, 1 3 3 6 4 24. ஸோ 8 3 24, 8 3 24. அப்போ ஆன்சர் என்ன வரும்? செகண்ட் ஆன்சர். ஆன்சர் என்ன வரும்? செகண்ட் ஆன்சர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையை 4 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர், எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும், எனில் அவர்கள் தனித்தனி பெரிய பெரும் பங்குகள் எவை? கேட்குறாங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்த மாதிரி கன்ஃபார்மாக தெரியல, பட் இன்னும் இது மாதிரி பேட்டில் ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்குது, பட் ஏதோ நம்பர் கரெக்டாக யாவும் இல்லை. ஸோ இதே கொஸ்டின் அப்படின்னா, ஸோ அது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம். எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட் ஃபஸ்ட்டு நாளுடையதை பாருங்க. நாளுடைய பங்கு எனக்கு உள்ள இருக்குது 4 6 10. ஓகே, சில நாட்களை வச்சு இந்த அமௌண்ட்டெல்லாம் பிரிக்க முடியாது. நாட்களை வச்சு என்ன பண்ண முடியாது? அமௌண்ட்டை பிரிக்க முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த நாட்களை பங்குகளாக மாற்றணும்.
நாட்கள் என்ன பண்ணும், பங்குகளாக மாற்றணும். நாட்கள் எப்படி சார் பங்குகளை மாற்றுறது அப்படின்னா, ஸோ ஒன்றுமே கிடையாது, அந்த நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. அப்போ 4, 6, 10 எல்சிஎம் எனக்கு எவ்வளோ வரும், 60 வரும். எல்சிஎம் எவ்வளோ வரும், 60 வரும். ஓகேவா, அந்த 60 வச்சு என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நம்பரையும் வருங்க. ஓகேங்களா, அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் எனக்கு எவ்வளோ வருது, 60 வரும். அப்போ 60 வச்சு என்ன பண்ணும், ஒவ்வொரு நம்பருமே வகுக்கணும். 60/4 அடித்தா எவ்வளோ வரும், 15. 60/6 அடித்தா 10. 60/10 அடித்தோம்னா 6. ஓகேவா, அப்போ 15:10:6. ஓகே, இப்போ என்ன பண்ண போனால், அந்த தொகையை பார்த்துடலாம். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு, எக்ஸுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எக்ஸோட பங்கு எவ்வளோ, 15 மொத்த பங்கு எவ்வளோ, 31. இன்ட்டு எவ்வளோ, 31,000. ஓகேங்களா, ஸோ அப்போ அடித்த வரும் 31, 31, இங்கே 1,000. அப்போ எவ்வளோ வருது, 15,000. ஓகேவா, அதாவது எக்ஸ்ன்னு எவ்வளோ, 15 பங்கு 15,000. அப்போ எக்ஸு 15,000, ஒய் 10 பங்குனா 10,000. அடுத்து இசட் 6 பங்குனா 6,000. ஓகேங்களா, 15,000, 10,000, 6,000 கூட்டம் வரும், 31,000 வந்துடும். ஓகே, பான்சர் எக்ஸ் வந்து 15,000, எங்கே இருக்குது, லாஸ்ட் ஆன்சர். ஒய் 10, இசட் 6, பான்சது லாஸ்ட் ஆன்சர் தான் சரியானது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்க கொடுக்கப்பட்ட நாட்களை பங்குகளாக மாற்றணும். எப்படி மாற்றணும், அந்த நாட்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த எல்சிஎம் பை அந்த நாட்கள் போட்டால் என்ன வந்துடும், பங்குகள் எனக்கு கிடைச்சிடும். அப்போ 60/4, 60/6, 60/10, ஸோ போடும்போது பங்குகள் வந்துருச்சு. ஸோ பங்குகள் வந்துருச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் ரூபாயை கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் 2, இசட் இஸ் ஈக்குவல் டு 3, இனில் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் மைனஸ் இசட் கியூப் பிளஸ் 3xyz இதன் மதிப்பு எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஓகே, கண்டுபிடிப்போம். ஓகே, நம்பர் அப்ளை பண்ணலாமா, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 1, அப்போ 1³, ஒய் மதிப்பு 2, அப்போ 2³, மைனஸ் இசட் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 3, அப்போ 3³ பிளஸ் 3, எக்ஸ் மதிப்பு 1, ஒய் மதிப்பு 2, இசட் மதிப்பு 3. ஓகேவா, அப்போ 1³ போல 1, 2³ 8, மைனஸ் 3³ போல 27 பிளஸ் இது 3 பெருக்கின, 4 பெருக்கின வரும், 3 2 6 6 3 18. ஓகே, இப்போ ப்ளஸ் மதிப்பு ஃபுல்லாக கூட்டுங்க, 18 2 8 26 1 27 மைனஸ் 27 எவ்வளோ வரும், 0 தான் வரும். பட் இந்த 0 வர மாதிரி எனக்கு கீழே உள்ள எந்த சமன்பாடு கரெக்டாகுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, எனக்கு ஆன்சர் 0 தானே வந்திருக்கு, அப்போ 0 எனக்கு ஆப்ஷன் இல்லை. பட் என்ன இருக்குது, ஈக்குவேஷன் கொடுத்துருங்க, அப்போ அந்த எந்த ஈக்குவேஷன் கரெக்டாக பொருந்துன்னு பாருங்கள். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன்லேருந்தே வாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட், எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1 ப்ளஸ் ஒய் மதிப்பு 2 மைனஸ் இசட் மதிப்பு எவ்வளோ, 3. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 3 மைனஸ் 3 எவ்வளோ, 0 வருது. இல்லை எனக்கு ஆன்சர் 0 தான் வந்துச்சு, அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இதை போடும்போது எவ்வளோ தான் வருது, 0 தான் வருது. அப்போ ஆன்சர் இதுதான் கரெக்டு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நீங்கள் மற்ற ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க, வராது. ஏன்னா எக்ஸ் 1, ஒய் 2, இசட் 3 கூட்டினா எவ்வளோ வரும், 6, எனக்கு 0 வராது. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ வரும், 1 2 கூட்டினா 3, இங்கே 0 வராது. இது -30 இது எனக்கு வராது. அப்போ ஆன்சர் இது கரெக்டு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா, அப்போ மதிப்பு வந்து எனக்கு 0. அப்போ 0 வர மாதிரி எந்த சமன்பாடு இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் ஏ தான் வந்துச்சு எனக்கு அந்த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 0.07% என்பது எனக்கு என்ன ஆன்சர். ஓகே, ஒன்றும் இல்லை, 0.07 0.07 0.07 100. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண பாருங்க, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்போ 2 நம்பர் இருக்கா, அப்போ என்ன பண்ணும், பாயிண்ட்டுக்கு அப்போ 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதை 100 பெருக்கினாக்க 3 நம்பராக மாறும். அப்போ மேலேயும் 100 பெருக்கணும், கீழேயும் 100 பெருக்கணும். ஓகே, 0.07 100 பெருக்கினா வரும், 7 வகுத்தல் 100 × 100 எவ்வளோ வரும், 10,000. ஓகே, அப்போ ஆன்சர் வரும், 7/10,000 வரும். எங்கள் ஆன்சருக்கு ஆப்ஷன் லாஸ்ட், அவ்வளோதான். ஓகே, ஒன்றுமே இல்லை, 0.07% 0.07 / 100 எழுதுவோம். பட் மேலே என்ன பண்ணுவோம், பாயிண்ட்ஸை வந்து 3 நம்பராக மாற்றணும். ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வந்துச்சுன்னா 100 பெருக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் வந்தால் 10 பெருக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் வந்தால் 1000 பெருக்கணும். அந்த கான்செப்ட் படி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வந்துச்சு, 100 மேலே பெருக்கணும், கீழே 100 பெருக்கு. ஸோ மேலே 100 பெருக்கும்போது 1 நம்பர் 7 கிடைச்சும், கீழே 100 பெருக்கும்போது 10,000 கிடைக்கும். ஆன்சர் எவ்வளோ, 7/10,000. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் அது புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ நல்லா வச்சுக்கோங்க, சில நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் வந்து டேரெக்டாக அப்படியே வருது, சில கொஸ்டின் ரிப்பீட்டடாக வருது. ஸோ எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறேன் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்திருப்பீங்க நீங்களும். ஸோ ஒரு தேர்வு கொஸ்டின் 25 எடுத்தோம் அப்படின்னா சார், 4-5 கொஸ்டின்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது 15 கொஸ்டின் தான், இது 16 கொஸ்டின்.
இன்னும் முழுசாக நம்ம 60 கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும், எவ்வளோ மெத்தட் ரிப்பீட்டடாக வரும், இதை படித்தாலே போதுமா கண்டிப்பாக நீ மிஸ் பண்ணவே மாட்டீங்க, நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ இவ்வளோ வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.